பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு ரத்து. அதாவது பார்த்தீங்கன்னா பொது தேர்வு வந்து ரத்து பண்ணதுக்கு ரொம்பவே உறுதி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், கண்டிப்பாக அது உண்மை தான். நேற்றே பார்த்தா எல்லோரும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதாவது 8.40 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பப்ளிக் எழுத போகிறாங்க, அதாவது 60% பெற்றோர்களும் மாணவர்களும் வந்து இப்படி சொல்லியிருக்காங்களே, அதை வந்து பார்த்தா எனக்கு நம்பிக்கையே போச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒன்று சொல்லணும், அந்த 60% வந்து எல்லா சேனல்ஸ்லேயும் வந்து பரப்பலை, ஓகேங்களா? ஒரு சில சேனல்ஸில் மட்டும்தான் அந்த ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு, ஓகேவா? அந்த ஒரு முடிவு மட்டும் வச்சு வந்து பொது தேர்வு வைக்கலாமா வேணாமான்னு வந்து டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மருத்துவ நிபுணர்கள், கல்வித்துறை அலுவலர்கள் இவங்களுடைய எல்லாத்தையும் கேட்டு தான், ஆசிரியர் சங்கம், அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நியூஸ் பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங் நைட்டு கூட ஆசிரியர் சங்கம் வந்து பார்த்திங்கன்னா பொதுத் தேர்வை ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு கோரிக்கை தான் வச்சுருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு நியூஸ் தான், ஓகேவா? ஆசிரியர்கள் எல்லாருமே அவங்களுக்கும் தெரியும், ஏன்னா எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸ் கவனித்தாங்க, அவங்களால வந்து கண்டிப்பாக எக்ஸாம் செய்ய முடியாது ஸ்டூடெண்ட்ஸால், அவங்களுக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், இன்னும் மறுபடியும் படிக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும், டைம் கொடுத்தா. பட் நேற்று பார்த்தீங்கன்னா கூட ஒரு நாள் கேஸ் பார்த்திங்கன்னா 24,500. ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்க டைமில் அப்படியே பொது தேர்வு வைக்கணுன்னாலும் ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்ஸில் தான் வந்து தமிழ்நாடு இருக்குது, ஓகேவா? அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருத்து கேட்பு, இந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காரு, மெயில் ஐடி கொடுத்துருக்காரு, அது எல்லா கருத்துக்களையும் வந்து சேர்த்து முடித்து அந்த எல்லா கருத்துக்களோடையும் இன்று 5 மணிக்குள்ளே வந்து முதலமைச்சர்கிட்ட சப்மிட் பண்ண போகிறதாகவும், அந்த முதலமைச்சர்கிட்ட சப்மிட் பண்ணி முடித்தோடனே நம்முடைய முதலமைச்சர் அதற்கான நல்ல முடிவு ஒன்று எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டியாளர்கிட்ட வந்து பேசும்போது சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு தகவல் தான் ஷேர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்குது, முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் வந்து ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரண்ட்ஸுடைய கருத்தை வந்து தெரிவிக்க சொல்லுங்கள், ஓகேவா? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் கம்மி தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்து 10 ஸ்டேட்ஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. சிபிஎஸ்சி தேர்வு கேன்சல் பண்ண ஒரு அறிவிப்பு வந்த உடனே இவ்வளோ ஸ்டேட்டும் வந்து கேன்சல் பண்ணியே முடிச்சிட்டாங்க. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு மட்டும் வைக்கணுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன், அப்படி வைக்கலும் ரொம்ப கஷ்டம்தான், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பொது தேர்வு ரத்தாக்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. உங்களால் முடிஞ்ச வரைக்கும், அதாவது நீங்கள் எந்த ஒரு ட்ரெஸ்ஸஸும் எடுத்துக்காதீங்க, அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த மெயில் கொடுத்துருக்காங்க, உங்களோட கருத்துக்களை இன்னும் தெரிவிச்சுட்டே இருங்க ஈவினிங் வரைக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.